மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் மாட்டிறைச்சி உணவு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. May 13, 14, 15 ஆகிய நாட்களில் ஆம்பூரில் பிரியாணி திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷாவா பீஃப் பிரியாணி தவிர மற்ற அனைத்து பிரியாணியும் கிடைக்கும் என்று கூறியது சர்ச்சையானது. தொடர்பாக விசிக்க பிரமுகர் ஓம் பிரகாஷ் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்திற்கு மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் முடிவெடுத்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் தொடரை பிரபலப்படுத்தும் வகையில் கருப்பு மற்றும் வெள்ளை வண்ணத்தில் காஞ்சிபுரம்பட்டு சேலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட செஸ் போர்டு போன்ற பட்டு சேலை மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி வெளியிட்டார். புடவையானது விரைவில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. உங்க விவசாய பூமியில இருந்து 10 மடங்கு அதிகமா நீங்க சம்பாதிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. சாதனையாளர்கள் சொல்றத நேரடியா கேளுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கச்சிநத்தம் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் 27 பேர் குற்றவாளிகள் என்று சிவகங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பாச்சேத்தி அருகே உள்ள கச்சிநத்தம் கிராமத்திற்குள் கடந்த 2018 புகுந்த சிலர் அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கினர். இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம், சண்முகநாதன், சந்திரசேகர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் 33 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.